Hi friends, in this video, we will see C++ part 3. Part 1, part 2, part 2, description link in the description. We will see C++ playlist. We will see the playlist in the video. In the video, we will see the command. That is, any language, programming language, that is the main issue. Commands. In the command mukhyam na ipo neenga inda code type pandringa or 10 years peragu inda code vandu paakringa appo over line la neenga koduthirukadhu code kana meaning ungalukku theriyanum alladhu neenga inda code inna eduthirukku check panna kudukka poringa appo avarku anda command nala inda line neenga edukku dhaan code eludhirukinga abdinga idha avaru velaikkalam inda maadhiri vishayathukaga dhaan namba command vandu mukhyam appo C++ la two types command one single line command innanu multi line command single line command padamanda every type pannana double slash potu idukapram enna command pannumo andha command panna vendi vishayathai eluvinga adhaavadhu idhu vandu oru line la mattum neenga command pannadha irundha indha double slash in type panni adukana commands la neenga type panninga udhaavadhu pathinga andha f7 ma nu oru equation neenga use pannukrem indha edathila double slash potu enna solla Newton's 10 second law use pannunga f7 mengra equation use pannunga solla neenga enna seiyalam single line command kaga double slash adukku pinnukku neenga solla vendi vishayatha type pannuvinga indha double slash potu idukku pinnal type pandra edhume indha code la neenga type pandra code la vande selvakku seldhadu adha indha command special neenga command la enna venal type pannala adhu vande indha code vande effect aagadhu அடுத்து மல்டி லைன் கமாண்ட் மல்டி லைன் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ சிங்கிள் லைன் ஒரு 4-5 வரியில் நீங்கள் சொல்லணும் மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் அது மல்டி லைனில் தான் அந்த கமாண்ட்ஸை சொல்லணும் அதுக்காக தான் நீங்கள் என்ன செய்வீங்க இந்த மல்டி லைன் கமாண்ட்னு யூஸ் பண்ணுவீங்க மல்டி லைன் கமாண்ட்க்கு என்ன ஸ்லாஷ் போட்டு ஸ்டார்டில் போட்டு என்ன கமாண்ட் சொல்லணுமோ அந்த கமாண்ட் சொல்லிவிட்டு முடிக்கிறப்ப ஸ்டார் போட்டு ஸ்லாஷோட முடிப்பீங்க அப்படி முடிச்சிங்கன்னா இது மல்டி லைன் கமாண்ட்டாக இருக்கும் இப்போ இதனத்துக்கு இந்த F7MA பார்த்தோம்னா F7MA சொல்லிட்டீங்க அப்போ நான் அடுத்த லைனில் சொல்கிறேன் எஃப் ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்புறம் எம் ஈக்குவல் மேஸ் ஏ ஈக்குவல் எக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கணுமா இருந்தது கமாண்ட்ஸை ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிச்சிங்கன்னா இருந்தால் அது வந்து என்ன இருக்கும் மல்டி லைன் கமாண்ட்ஸாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ரியலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மலான எல்லோ சப்ஸ்கிரைப் பண்ணணும் இருக்குது இதை நம்ம பில்ட் அண்ட் ரன் கொடுப்போம் கொடுத்த மாதிரி தான் அவுட் புட் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்னால் இருக்குது அப்போ வந்துட்டு நம்ம அந்த சொன்ன ஈக்வேஷனை யூஸ் பண்ணுவோம் அவை நான் சொல்கிறேன் INT இன்டிஜர் F MA சம்திங் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல F7 MA சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லலாம் சிங்கிள் லைன் கமாண்ட்க்கு என்ன சொல்லலாம் டபுள் ஸ்லாஷ் போட்டு நியூட்டன் செகண்ட் லோ பில்ட் அண்ட் ரன் பண்ண மாதிரி தான் இங்கே அவுட்புட்டில் இந்த கமாண்ட் வந்து ஏன் சொல்லியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் ப்ரோக்ராமரோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பார்க்குறப்ப இந்த ஈக்குவேஷன் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரியுது இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் அதே மல்டி லைன் கமாண்டாக இருந்தால் அது ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போடுவீங்க ஏன்னா எஃப் ஏன்னா கமாண்ட்டை சொல்லுங்கள் F7 நான் சொல்லிட்டு ஃபோர்ஸ் எஃப் வந்து ஃபோர்ஸ் எம் வந்து மாஸ் ஏ வந்து எக்ஸலரேஷன் இதை சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அதை முடிக்கிறதுக்கு இந்த இடத்துலையும் முடிக்கலாம் அல்லது நான் இந்த இடத்துல முடிக்கிறேன் இப்போ இதை முடிச்சிக்கலாம் தான் இது வந்து சொல்கிறது மல்டி லைன் கமாண்ட் இந்த இதை நம்ம சொல்லுவோம் சிங்கிள் லைன் இதை வந்து மல்டி லைன் சொல்லுவோம் இப்போ இதை பில்ட் அண்ட் ரன் பண்ண மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இங்கே நம்ம இந்த கோடை அதாவது இந்த சோர்ஸ் கோடை பார்த்தா மட்டும் தான் தெரியும் இந்த எஃப்ன்றது என்ன எம்ன்றது என்ன ஏங்கிறது என்னன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வேரியபிள் ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு வேரியபிள் எடுத்து வந்தால் அதே டிக்ளேர் அதாவது இன்டிஜர்னு பார்த்தா வந்தால் என்ன வருது சை 1 சை 2 இந்த மாதிரி சைவர் 1 2 அதாவது தசமத்தில் வராத நம்பர்ஸை வந்து சொல்லுவோம் இன்டிஜர் இந்த இன்டிஜர் நீங்கள் C++ குறிக்கிறதுக்கு என்ன செய்வீங்கன்னா INTங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க இன்டிஜருக்கு நீங்கள் INTன்னு யூஸ் பண்ணுவீங்க அப்போ இந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலன்னா INT X ன்னு சொல்லிவிட்டு அது அடுத்த லைனில் X7
ஒரு பத்துன்னு சொல்லலாம். இது மெதட் ஒன். இன்னொரு முறையில் சொல்லலாம் ஐஎன்டி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே லைனில் எக்ஸாம் பத்துன்னு சொல்லலாம். இது முறை ஃபஸ்ட் முறை, இது செகண்ட் முறை. மூணாவது முறை என்னென்னா, மூன்றாவது முறை பதமாக இருந்தால் ஐஎன்டி எக்ஸ் வந்து பத்துன்னு சொல்கிறோம், ஒய் வந்து இருபதுன்னு சொல்கிறோம் சொல்லிட்டு ஐஎன்டி ஜெட்டுங்கிற ஒன்று சொல்கிற மாதிரி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு சொல்லணும். இந்த மாதிரியும் சொல்லலாம். அப்போ ஒன்று நேரடியாக எக்ஸின் பெருமானத்தை ஐஎன்டிங்கிறது என்னது இன்டிஜர்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த இன்டிஜர்னு டைப் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் இது ஐஎன்டி ஐஎன்டி இதை வந்து ஸ்மாலில் தான், அதாவது லோவர் கேஸில் டைப் பண்ணுவோம். நீங்கள் அப்பர் கேஸில் ஐஎன்டின்னு டைப் பண்ணிங்கன்னா இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ல எடுக்காது. பிகாஸ் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஆகவே நீங்கள் அப்பர் கேஸில் எழுத வேண்டியது அப்பர் கேஸில் தான் எழுதணும், லோவர் கேஸில் எழுத வேண்டியது லோவர் கேஸில் தான் எழுதணும். அப்போ நீங்கள் ஐஎன்டி எக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனில் எக்ஸாம் பத்துன்னு சொல்லலாம், அல்லது ஒரே லைனில் ஐஎன்டி எக்ஸ் வந்து பத்துக்கு சமம்னு சொல்லலாம், அல்லது ஐஎன்டி எக்ஸ் வந்து பத்துங்கிற ஒரு பெருமானம் ஒய்ங்கிறது வந்து இருபதுன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லலாம், அந்த செட்டுன்னு ஒரு பெருமானம் இருக்குது அது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சமனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூணு முறையில் வேரியபிளில் டிக்ளேர் பண்ணலாம். கோட் ப்ளஸில் பார்த்தோம்னா நீங்கள் எப்படி சொல்லலாம், ஐஎன்டி எக்ஸ் முதல்ல இல்லை சொல்லிவிட்டு அடுத்த இதில் எக்ஸ் சமன் பத்துன்னு சொல்லலாம். அப்போ இது நான் சிங்கிள் லைன் கவர் பண்ணுறேன். இது அடுத்து மெதட் டூ வந்து ஐஎன்டி எக்ஸ் வந்து அதே லைனில் பத்துக்கு சமன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு முறை தான் முக்கியமான முறையாக இருக்கும். இந்த மூணாவது முறையும் பார்த்தோம்னா எக்ஸ் சமன் அஞ்சு கமா போட்டு அடுத்த வேரியபிள் சொல்லுவோம் ஒய் சமன் ஏழு அப்படி சொல்லிவிட்டு ஐஎன்டி ஜெட் சமன் எக்ஸாக வைன்னு சொல்லணும். இப்போ அது எக்ஸாக வைன்னு சொன்ன மாதிரி இருந்தால் அது ஜெட்டு பெருமானம் என்னவாக இருக்கும், எக்ஸ் வந்து அஞ்சு அதோட வையின் பெருமானம் ஏழு அதை கூட்டமாக வரும்போது பன்னெண்டாக இருக்கும். அப்போ ஜெட்டு பெருமானம் பன்னெண்டாக இருக்கும். இந்த முறையில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். அடுத்து நம்ம பார்ப்போம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இன்னொன்று ஸ்பெஷலாக ஒன்று யூஸ் பண்ணுவோம், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள். இந்த பர்சன்டேஜ் ரிமைண்டர். உதாரணத்துக்கு இப்போ அஞ்சு சக அஞ்சாக இருந்தால் இந்த சக அடையாளத்தை யூஸ் பண்ணிக்கலாம் தான் வரும்போது பத்துன்னு வரும். நாலு சய மூன்றுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தால் இந்த சய அடையாளத்தை யூஸ் பண்ணோம் அங்கே ஒன்றுன்னு வரும். அதுக்கு பதிலாக ஒரு எல்லாமே நான் இன்டிஜரில் செய்கிறேன். இப்போ பத்து சய இருபதுன்னு பா சய பத்துன்னு வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கூட்டல் கழித்தல் ஓகே. அது பெருக்கலாக இருந்தால் பத்து தர பத்து வந்து நூறுன்னு வரும். இதில் நீங்கள் பெருக்கல் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு அஞ்சு தர அஞ்சு தான் நீங்கள் பெருக்கலாம், அல்லது அஞ்சு தர ஆறு, அதாவது இதுவும் இன்டிஜராக இருக்கணும் இதுவும் இன்டிஜராக இருக்கணும், ரெண்டு இன்டிஜரை தான் நீங்கள் பெருக்கலாம். ஆனால் நீங்கள் அஞ்சு தசம் ஏழு தர எட்டுன்னு இப்படி பெருக்கலாம். இது ஒரு டைப் இன்டிஜர். இதுக்கு நம்ம பேர் சொன்னோம் ஃப்ளாட்னு சொன்னோம். இந்த டைப் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். அது சும்மா ஒன்று பார்க்குறதுக்காக பை இன்றைக்கி ஃப்ளொட்டையும் இன்டிஜரையும் வேறு வேறு டைப் இருக்கிறத பெருக்க இயலாது அல்லது கழிக்க இயலாது கூட்ட இயலாது. அப்போ நீங்கள் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் செய்கிறப்ப ரெண்டு வேரியபிள் டைப் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யலாம். அதுக்கடுத்து இந்த பிரித்தல், இந்த இப்போ இதில் வந்து ஐந்து பை டூனா, இதுக்கான ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்னா டூவாக இருக்கும், டூ பாயிண்ட் ஃபைவாக வராது. இந்த இடத்துல இந்த அஞ்சும் இன்டிஜர் டூவும் இன்டிஜர்னு நீங்கள் போட்டு பிரித்தீங்கன்னா தான் ஆன்சர் வந்து என்னவாக வரும், டூவாக தான் வரும். அதே அஞ்சு வந்து ஃப்ளாப் டூவும் ஃப்ளாப்னு இருந்தால் ஆன்சர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்னு வரும். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். அதே அஞ்சு இந்த பேர் மொடியுலஸ் டூ, இந்த பேர் சொன்னால் மொடியுலஸ் ஆப்ரேட்டர். ஆகவே அஞ்சு மொடியுலஸ் டூனா ஆன்சர் வந்து ஒன்னாக இருக்கும். எப்படி ஒன் வருதுன்னா, இந்த அஞ்சுலேருந்து ரெண்டை பிரிச்சமாக இருந்தால் அஞ்சை ரெண்டாவது பிரிச்சமாக இருந்தால் ரெண்டு, இங்கே நாலு, பேலன்ஸ் ஒன், இந்த பேலன்ஸ் தான் இந்த இதுக்கு வரப்போகுது. அதே பத்து மொடியுலஸ் டூனு பார்த்த வந்தால் ஆன்சர் வந்து ஜீரோவாக இருக்குங்க. பத்து ரெண்டாவது பிரிச்சமாக இருந்தால் பேலன்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும், இந்த ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி சில கேள்வி வாங்கும் இருபது
modulus 3 இருந்தா என்ன வர போகுது இப்ப 20 நீங்க 3 ஆல பிரிச்சு பாப்பீங்க 6 3 18 இங்க பேலன்ஸ் என்ன வருது இந்த 2 தான் இந்த இடத்துல வர போகுது அது 20 டிவைட் பண்றோம் 3 ஆல இருந்தா இந்த இருக்கு இந்த 6 தான் இங்க வர போகுது ஓகேவா அப்ப இத பாத்தீங்கன்னா Modulus separator on the remainder of the balance in our code. Other term in the random integer integer pirithalanda inga mulu in letter. Okay, well, the irrevadi pirithal patharna the constant area in the norm. Irrevadi modulus patharna the constant on the zero norm. Yea, idilla when idilla pircham on the balance zero or a code inga rendala pirithal. Okay, well. இதுதான் இதோட ஸ்பெஷல் ஒரு இன்டிஜரையும் இன்டிஜரையும் தான் கூட்டலாம் அதே மாதிரி கழிக்கலாம் அல்லது பெருக்கலாம் அல்லது பிரிக்கலாம் அல்லது மொழிலஸ் பார்க்கலாம் நீங்கள் இதை மாற்றி பார்க்கணுமா இருந்தால் இதுக்கு இன்னொரு முறை உண்டுக்கு அதை ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் இது சி ப்ளஸ் ப்ளஸ் சம்மந்தமாக தொடர்ந்து வர்ற வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ